الوداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم العظيم إلا بحلم بحلشيهم தங்களை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன். அவன் யாரையும் திறவும் இல்லை, யாராலும் திறப்படவும் இல்லை என்று நான் சாட்சி சொன்னவனாக சலாத்தமும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை சுவடுகளை எடுத்திருந்த உத்தமர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், ஸ்ரீதேவிகள், சாதாத்துமார்கள், அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, நாமெல்லாம் ரமலானுடைய 9வது நோன்பை பிடித்தவர்களாக ஒரு அழகான, ஒரு கம்பீரமான ஒரு மஸ்ஜிதில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா சிறப்பாக்கி ஒரு மாதம். இந்த ரமலான்ல அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் வச்சிருக்கிறார். இந்த ரமலான்ல அல்லாஹ் இந்த உம்மத்துடைய வெற்றிக்காக வேண்டி, இந்த உம்மத்துடைய நலனுக்காக வேண்டி எந்த ஒரு மாதத்திலையும் கொடுக்காத சிறப்புகள், பாக்கியங்கள், நசீபாத்துகளை அல்லாஹ் இந்த ரமலானுக்குள்ள உள்ளடக்கிக்கிறார். இந்த ரமலான்ல என்னத்தான் இல்லை, இந்த ரமலான்ல தஹஜ்ஜத் தீக்குது, இந்த ரமலான்ல சிறப்பான தராவீஹ் தொழுகைக்குது, இந்த ரமலான்ல சுப்ஹானல்லாஹ் தௌபாக்கள் ஈக்குது, இந்த ரமலான்ல அல்லாஹுடைய குர்ஆன பிறட்டி ஓதக்கூடிய பாக்கியம் நசீபாத்துகள் ஈக்குது, இந்த ரமலான்ல ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் இந்த ரமலான்ல வச்சிக்கிறான். இப்படி அடிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் எந்த பாக்கியத்தை தான் இந்த ரமலான்ல விட்டு வச்சான், இந்த ரமலானுக்கு மட்டும் குர்ஆன் ஹதீஸ்களுடைய விளக்கப்படி இந்த ரமலானுக்கு மட்டும் 60 பேர்கள் இருக்கு, இந்த மாசத்துக்கு மட்டும் 60 பேர்களை இமாம்கள் எங்களுக்கு தொகுத்து தந்திக்கிறாங்க. சங்கைக்குரிய ஸ்ரீதேவிகளே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அத்தனை தஹஜ்ஜத் தொழுகை இருந்தும், அத்தனை தராவி தொழுகை இருந்தும், அத்தனை குர்ஆன்களை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பாக்கியம் இருந்தும் இன்றைக்கு பல பேர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்தில் எத்தனை பேர்கள் தொடர்ந்து தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதார்கள், இந்த ரமலானுடைய காலத்தில் எத்தனை பேர்கள் விடாமல் தராவியுடைய தொழுகையை தொழுதாங்க, இன்று வரைக்கும் எத்தனை பேர்கள் குர்ஆனுடைய ஜுசூக்களை ஓதி இன்றைக்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அற்பமானவர்கள் மாத்திரம்தான். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வோட நசீபு எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், என்னையும் சேர்த்து தான் செல்றன், ஏண்ட அமல் என்ன சொருக்கத்தை கொண்டு போகுமா? நான் இவ்வளவு நாள தொழுத தொழுகைகள், இவ்வளவு நாள ஏந்த வாழ்க்கையில குடிச்ச நோன்புகள், இவ்வளவு நாள ஓதின குர்ஆன் திலாவத்துகள், இவ்வளவு நாள நான் கொடுத்த தான தர்மங்கள், இவ்வளவு நாள என் மனைவியோட, பிள்ளைகளோட, தாயோட, தகப்போனோட, அண்டை வீட்டாரோட, பக்கத்து வீட்டார்களோட, சுபஹானல்லாஹ், என்னோட வியாபாரம் செய்யக்கூடிய என்னுடைய நண்பர்களோட,
இதை யாரு சரி கரண்டி பண்ணிலுமா? இதுக்கு யார்ட்ட சரி உத்தரவாதம் இருக்குதா? நிச்சயமாக இந்த மனைவிக்கு செஞ்ச சேவையால நான் சொர்க்கம் போவேன். நான் ஓதின குர்ஆனால எனக்கு சொர்க்கம் போகேனும், நான் கொடுத்த தான தர்மத்தால எனக்கு சொர்க்கம் போகேனும். இதுக்கு யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கலாம். இன்றைக்கு எங்கட அமலை பார்த்தே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நாங்க செய்யறது அல்லாஹ்வுடைய கபூலாக்க பட்டிச்சா அல்லது நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அத்தனை மக்களுக்கு முன்னால் எங்கட முகத்துல தூக்கி வீசுவானா? எங்களுக்கே கேள்வி ஆயிக்குது. ஆனால் அத்தனை அமல்களையும் கபூலியத்தாக ஆக்கலாம், நாங்க தொழுத தொழுகைகளை கபூலியத்தாக ஆக்கலாம், நாங்க மறைச்சு மறைச்சு கொடுத்த அந்த தான தர்மத்தை கபூலியத்தாக ஆக்கலாம், நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்க நேர காலங்களை ஒதுக்கி ஓதி அந்த குர்ஆனை கபூலியத்தாக ஆக்கலாம். எப்ப தெரியுமா? அல்லாஹ்வோட ரஹ்மத் எங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான். சீதவிகளை பெரியார்களே, ரமலான் என்றது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய சந்தர்ப்பம். அல்லாஹ் ரமலான மூணு பங்கா பிரிச்சு ஆரம்ப பகுதி ரஹ்மத்துடைய பங்கு, அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்குரிய பங்கு என்று அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாவ மன்னிப்பு இரண்டாவது கட்டமாகவும், இத்தகும் மினன்னு சொல்லக்கூடிய அந்த நரக விடுதலையை மூணாவது கட்டமாக அல்லாஹ் வச்சு ரஹ்மத் ஏன் தெரியுமா அல்லாஹ் முன்னுக்கு வச்சான். ஒரு மனுஷனுக்கு எப்ப அல்லாஹ் ரஹ்மத் கிடைக்குமோ அப்பதான் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், எப்ப பாவ மன்னிப்பு கிடைக்குமோ அப்பதான் அவன் நரகத்தில் இருந்து விடுதல ஆவான். இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன், என்னையும் உங்களையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் நீக்கிறானே, அவன் இரக்கமுள்ளவன், அவன் அந்த அளவுக்கு இரக்கமுள்ளவன். எங்கட உம்மா வாப்பா எங்களை ஆராட்டி சீராட்டி அவர்களுடைய இரத்தத்தை பாலாக தந்து தாண்ட தோல்ல தூக்கி போட்டு கொஞ்சி விளையாடி முத்தம் தந்து சுபஹானல்லாஹ் இப்படித்தான் தலைவாரோனும் என்று கூட படிச்சு தந்தவங்க. நாங்க எப்படி சின்ன காலத்துல செருப்பு போடுவோம், நாங்க மாத்தித்தான் போடுவோம். இன்னைக்கு எங்கட பிள்ளைகளை காணக்குனே அப்படித்தான் விளங்குது. பிள்ளைகள்ட கையில செருப்பை கொடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளைகள் எப்பயும் சரியாக போட மாட்டார்கள், மறுபக்கம் தான் போடுவார்கள். செருப்பு எப்படி போடணும் என்று படிச்சு தந்தது கூட அந்த தாய் தகப்பன் தான். ஒரு காலம் இருந்துச்சு எங்களை தலையில முடி இருந்துச்சு, எப்படி எங்களை முடிய வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட அந்த கண்மணிகளான தாய் தகப்பன் தான் எங்களுக்கு படிச்சு தந்தார்கள். யாருக்கு சரி விட்டு கொடுப்பாங்களே எங்க உமா அப்பா? யாட்டையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. நாங்க எவ்வளவு தான் வசதியாக இருந்தாலும், எவ்வளவு தான் ஆரோக்கியமாக இருந்தாலும், எவ்வளவு தான் எப்படி தைரியசாலிகளா இருந்தாலும், சமூகத்துக்கு மத்தியில எந்த உயர்வை நாங்க அடைஞ்சிருந்தாலும், எங்களோட தாய் தகப்பன் எங்களுக்கு என்று வந்துட்டா அல்லது நாங்க உலகத்துல குறையோட பிறந்துட்டோம் என்று வைங்க, அல்லது உலகத்துல நாங்க கருப்பாக பிறந்துட்டோம் என்று வைங்க, எங்களோட தாய் தகப்பன் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அந்த தாய் தகப்பனை விட என்னையும் உங்களையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, இவன் இரக்கம் உள்ளவன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபஹானல்லாஹ், ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பெண்மணிகளையும் சின்ன பிள்ளைகளையும் கைதிகளாக பிடிக்கப்படுது. அந்த யுத்தத்தில் பெண்களையும் சின்ன பிள்ளைகளையும் கைதிகளாக பிடிக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தனை சஹாபாக்களையும் அழைச்சி அத்தனை சஹாபாக்களோட மஷூரா செய்றாங்க, இந்த பெண்களுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் என்ன செய்யறது, இவங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கணுமே. சுபஹானல்லாஹ், மஷூரா டீப்பாக நடந்து கொண்டிருக்குது, ஆழமாக நடந்து கொண்டிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிந்தனை இன்னொரு பக்கம் திரும்புது. இந்த சஹாபாக்களோட மஷூரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிந்தனை, அவங்களோட யோசனை, அவங்களோட பார்வை இன்னொரு பக்கம் திரும்புது. அல்லாஹு அக்பர். எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க,
என்ன எங்களோட இந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மஷூரா செஞ்சிக்கோ நிக்கறாங்க திடீர்னு அவங்களோட சிந்தனை பார்வை அவங்களோட யோசனை இன்னொரு பக்கம் திரும்பிக்குது திரும்பி பார்த்தா ஒரு பொம்பளை ஒரு பெண்மணி சுபஹானல்லாஹ் ஆச்சரியம் அந்த யுத்த கலத்துக்குள்ள அலைரா 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 அல்லாஹு அக்பர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் உங்களோட சிந்தனை அந்த பெண்ணும் பக்கம் திருப்புங்க உங்களோட யோசனைய அந்த பொம்பளோட பக்கம் திருப்புங்க அல்லாஹு அக்பர் யா ரசூலுல்லாஹ் இந்த பொம்பளை என்ன யா ரசூலுல்லாஹ் அங்கும் இங்கும் அலையிறா யா ரசூலுல்லாஹ் என்னோ தேற்றா யா ரசூலுல்லாஹ் என்ன நிலம் இந்த பொம்பளையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க அந்த பெண்மணி அந்த பெண்ணுடைய குழந்தையை தேடி கொண்டிருக்கிறா யுத்த காலம் பயங்கரம் அந்த அளவுக்கு பயங்கரம் அந்த பயங்கரமான கட்டத்திலையும் அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தை காணாம போயிட்டே என்று சுபஹானல்லாஹ் தேடுறா தேடுறா அலைறா அலைறா சீதேவிகளே பெரியார்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அந்த பெண்மணி அந்த குழந்தைய கண்டெடுத்து அப்படியே தோல்ல போட்டு அணைச்சு கொண்டு தன்னோட மார்போடு இறுக்கி கட்டிக்கொள்றா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க என்ன தெரியுமா சஹாபாக்களை பார்த்து அதரௌனா ஹாதிஹில் மர்ஆன் நீங்க நினைக்கிறீங்களா என்னுடைய அருமை சஹாபாக்களே நீங்க நினைக்கிறீங்களா இந்த பொம்பளை இந்த குழந்தைய தூக்கி நெருப்புல வீசுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹு அக்பர் சஹாபாக்கள் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் யுத்த கலத்துல பயங்கரமான கட்டத்துல அந்த பொம்புல அந்த குழந்தையை தேடின தேடல் எங்களுக்கு தான் தெரியும் யா ரசூலல்லாஹ் வல்லாஹி யா ரசூலல்லாஹ் வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இந்த பெண்மணி அந்த குழந்தையை நெருப்புல தூக்கி போட மாட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த பொம்பளை எப்படி அந்த குழந்தையினோட இரக்கம் வச்சிக்குதோ இதை விட பன்மடங்கு என்னையும் உங்களையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்களோட இரக்கம் வச்சிக்கிறான் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் இரக்கமுள்ள ரப்பு எங்களோட துஆக்களை அங்கீகரிக்கிறதுக்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே எதிர்பார்த்திக்கிறான் இந்த உம்மத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கண்ணியமான உம்மத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்ற ஆசை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு ஆசை இந்த ஒவ்வொரு அடியானையும் பரிசுத்தவாளிகளாக கபுல் செய்யணும் இந்த ஒவ்வொரு அடியானும் உலகத்துல அவன் செய்யக்கூடிய அமல்களை கபுல் செய்யணும் அவனுடைய பண்புகளை அழகாக்கணும் அவனுடைய பண்பாடுகளை மேன்மையாக்கணும் அவனுடைய குணங்களை அழகுபடுத்தணும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இந்த மனுஷன் திருந்து இவனை பரிசுத்தவாளியாக ஆக்கி அல்லாஹ் பக்கம் எடுக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறான் அதான் ரமலான் சங்கைக்குரிய பெரியார்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் எங்கட கையில இருக்குது ரமலானுடைய பாக்கியம் எங்கட கையில இருக்குது அல்லாஹ்வுடைய இரக்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே நிற்கிறான் என்னுடைய அடியான் ஏண்ட பக்கம் வரமாட்டானா ஏண்ட பக்கம் திரும்ப மாட்டானா ஏண்ட பக்கம் தமக்குள் வைக்க மாட்டானா எனக்கு முன்னால வந்து கையை ஏந்த மாட்டானா இன்னைக்கு நாங்க யாட்ட கை ஏந்துறோம் யாட்ட நாங்க எங்களோட தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இஃப்தாருடைய நேரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் அசானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் உள்ள நேரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் ஹஸ்ரத் மிம்பர்ல ஈக்கிறாரு இரண்டு ஹுத்பாவுக்கும் மத்தியில உட்கார்றாரு இந்த உட்கார்ற நேரத்தில் எந்த துஆ கேட்டாலும் எந்த திரையும் இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அவனுடைய துஆவை கபூலாக்கான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னால கேட்கக்கூடிய துஆ அத்தனை உலகத்துடைய அத்தனை படைப்புகளையும் படைச்சி சர்வ அதிகாரத்தை கொண்டு ரப்புல் ஆலமீன் எல்லா வசதியும் நீக்குது
அவன்தான் நாடியவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், அவன்தான் நாடியவர்களை பணக்காரனாக்குறான், அவன்தான் நாடியவர்களை படிச்சவனாக்குறான், அவன்தான் நாடியவர்களை சமூகத்தில் உயர்த்துறான். எல்லாத்துக்கும் தகுதியுள்ள ரப்புல் ஆலமீன் இந்த அடியான்ட்டு எதிர்பார்க்கிறது ஒன்றே உண்டு தான். இந்த ரமலான்ல என்னுடைய அடியார்கள் ஏண்ட பக்கம் திரும்பணும், வஸ்துக்களின் பக்கம் திரும்பிடக்கூடாது, படைப்பினங்களின் பக்கம் திரும்பிடக்கூடாது. மனுஷன் மனுஷன் போய் கேட்கறத அவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில், எங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில், எங்களுக்கு இழப்புண்டு வரக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு நாங்கள் ரப்பின் பக்கம் திரும்புறவர்கள் குறவு. பழைய மூத்தவர்களை கொண்டு நினைச்சு பாருங்க, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த அந்த மூத்த அவர்கள் அவர்களோட உண்மையிலே வாழ்க்கையில சீதேவித்தனத்தை அடைஞ்சவங்க தான். எங்க தாய் தகப்பன் இல்ல, அவர்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், ரப்போட எவ்வளவு தொடர்பு. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு வீட்டுக்குள்ள 15 சகோதர சகோதரிகள் இருந்தாலும் ஒரு சட்டில் ஆக்கி சாப்பிட்ட காலம் இருந்துச்சு. இன்றைக்கு 15 கிலோ வீட்டில் ஆக்கினாலும் ரெண்டு பேருக்கு போதாத நிலைமைக்கு இன்றைக்கு எங்க உம்மத்து தள்ளப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், அந்த காலத்தில் எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொண்டாங்க எங்க உம்மா வாப்பாங்க. சில குடும்பத்தில் சுபஹானல்லாஹ் 10 பேர், சில குடும்பத்தில் 12 பேர், சில குடும்பங்களில் 7 பேர். சுபஹானல்லாஹ், எல்லாரையும் அழகான முறையில வளர்க்கலையா, அழகான முறையில தர்பியத் கொடுக்கலையா, அழகான முறையில் அவர்களுக்குரிய ஏற்பாடுகள் செய்யலையா? இன்றைக்கு ரெண்டு பிள்ளைகளை பெற்றுட்டு படுற பாடு சுபஹானல்லாஹ் ஆச்சரியம். எங்க உம்மத்து அல்லாஹ் ரஹ்மத்தை கலட்டிட்டான். அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் இந்த ரமலான்ல விசேஷமாக கொடுக்கிறான். யார் அல்லாஹ்வுக்கு முன்னால தன்னோட தேவையை முன்வைக்கிறானோ, தன்னோட கஷ்டத்தை முன்வைக்கிறானோ, தன்னுடைய நோய்க்கு ஆரோக்கியம் தேடுறானோ, தன்னுடைய கடனுக்கு நிவாரணம் கேட்கிறானோ, தன்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு அவனுக்கு சந்தோஷத்தை கேட்கிறானோ, அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை இந்த ரமலான்ல கொடுக்கறதுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆனா நாங்க கேட்கறதுக்கு தயார் இல்ல. நாங்க இன்னும் படைப்பினங்கள் தெரியுமா, அவன் ஒரு தடவை உனக்கு தருவான், இரண்டாவது தடவையும் தருவான், மூணாவது தடவை முனிஞ்சு முனிஞ்சு தருவான், நாலாவது தடவை உன்னோட பேசவே மாட்டான். ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீன் எப்படி தெரியுமா? அதுக்கு மாற்றம், நீ கேளு, ஒரு தடவையா உனக்கு நான் 100 தாரன், இரண்டாவது தடவையா உனக்கு 1000 தாரன், மூணாவது தடவையா 100,000 தாரன், நாலாவது தடவையா 1,000,000 தாரன். எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம், எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம். எங்க போறீங்க? உங்களோட ஈமான் விட்டு நீங்க எங்க போறீங்க? உங்களோட ரப்போட தொடர்பு விட்டு நீங்க எங்க போறீங்க? உங்களோட நம்பிக்கை விட்டு நீங்க எங்க போறீங்க? எங்க போறீங்க? படைச்ச ரப்புல் தானே, அந்த ரப்புல் ஆலமீன் தானே எங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியவன், அந்த படைச்ச ரப்புல் ஆலமீன் தானே எங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவன், அந்த படைச்ச ரப்புல் ஆலமீன் தானே வாழ்க்கையில சந்தோஷத்தை தரக்கூடியவன். இந்த ரப்போடு இருக்கக்கூடிய தொடர்பு எங்க போறீங்க நீங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க, எங்களுக்கு தெரியும் புகாரி முஸ்லிம் எந்த ஹதீசுடைய கிரந்தங்களை பிறட்டினாலும் அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, அதை ஞாபகப்படுத்துறேன். சஹாபாக்கள் பேரை கேட்டா ரதியல்லா வந்து செல்லுவாங்க. இன்னைக்கு சில உலமாக்கள் கூட மிம்பர்ல என்ன உம்மா வாப்பாட பேரு மாதிரி அபூபக்கர் உமர் உஸ்மான் அலின்னு அடிச்சுட்டு போறாரு. சஹாபாக்களுடைய பேரு கேட்க கொல ரதியல்லாஹு அன்ஹுன்ற அந்த வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹ் படிச்சு தந்திக்கிறான். அவங்களை பொருந்தி கொண்டுட்டோம், அவங்களை நாங்க கபூல் செஞ்சிட்டோம்,
கியாமம் வரும் வரைக்கும் அவங்களை கபூல் செஞ்சிட்டோம். அவங்களோட பேரை கேட்டா நீங்க ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சுபஹானல்லாஹ் ஒரு ஆச்சரியமான ஒரு சஹாபி, அஸ்ஹாபு சுஃபாவினுடைய தலைவர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த ரௌலா ஐக்கியதே அந்த முபாரக்கான உடம்ப சுமந்திருக்கக்கூடிய ரௌலாவுக்கு பக்கத்துல அந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், அவனோட ரௌலாவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கட்டொண்டிக்குது. இதுதான் சஹாபாக்கள் உட்கார்ந்த இடம், திண்ணை தோழர்கள் உட்கார்ந்த இடம். அந்த திண்ணை தோழர்களுக்கு தலைவரான சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அவர்கள் மட்டும் இந்த சமூகத்துக்கு கிடைக்கலாட்டி, அவர்கள் மட்டும் இந்த உம்மத்துக்கு கிடைக்கலாட்டி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லட்சக்கணக்கான ஹதீஸ்களுடைய உம்மத்தை கிடைச்சிக்காது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பசியோடிக்கிறாங்க, தாங்கிக் கொள்ளையில பசி, என்ன செய்யறது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட விருப்பம் இல்ல, மத்தவங்கள்ட்ட கேக்குறது, மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது, மத்தவங்கள்ட்ட நாடுறது. கணேத்துக்குரிய சீதேவிகளே, இன்னைக்கு எங்கட சமூகம் கேட்டு பழையிட்டு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் மீக்கிறாங்க. விசேஷமாக ரமலானுடைய காலம் வந்துட்டா எல்லா வீட்டையும் தட்டுறதுக்கு ஒரு சமூகம் மீக்கிறாங்க. மிஸ்கிங்களை குறை சொல்றது இல்ல, பிச்சைக்காரர்களை குறை சொல்றது இல்ல. இஸ்லாம் செல்லுது, கேட்கிறவனுக்கும் கூடு, கேட்காம தன்னுடைய தேவையை மறைச்சு கொள்றானே இவன், இவர்களுக்கும் நீங்க கொடுங்க. ஆனா இன்னைக்கு முறை தவறி கேட்கிறோம், ரப்போட ஈக்கக்கூடிய தவக்குளை விட்டுட்டு வேற பக்கம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டுக்கு மிஸ்கிங்கள் வாராங்களே, இந்த மிஸ்கிங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்கோ. சுபஹானல்லாஹ், அவங்கள்ட்ட ஒரு டேர்ன் உண்டிக்குது. இந்த ரவுண்ட்ல வந்தேன்னா ரெண்டு நாளைக்கு பின்னால் அதே ரவுண்ட்ல வருவாங்க. ஒரு நாளைக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ மட்டும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். கண்ணியத்துக்குரிய சீதேவிகளே, மிஸ்கிங்கள் உங்களோட கதவை தட்டினா, பிச்சை கேட்கக்கூடியவர்கள் உங்களோட கதவை தட்டினா நீங்க கொடுங்க, ஹதீஸ் ஞாபகப்படுத்திட்டு கொடுங்க, அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வான். என்ன ஹதீஸ் தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க, யாரு பிச்சை கேட்கிறாங்களோ இவங்க நரகத்திலிருந்து ஒரு துண்ட கேட்கிறாங்க, நரக நெருப்பில் இருந்து ஒரு துண்ட கேட்டு கொடுக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பமானவங்க அந்த துண்டுகளை அதிகமாக்கி கொள்ளட்டும், விருப்பமானவங்க அந்த துண்ட குறைச்சு கொள்ளட்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பிச்சை கேட்கக்கூடிய சமூகத்தை இல்லாமக்கணும்னா முறையான முறையில ஜகாத் கொடுக்கப்படணும். எப்படித்தான் அழகான முறையில ஜகாத் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹு அக்பர், எங்கட உம்மத்துக்கு நடந்த கேடு என்னவோ தெரியாது, கேட்கக்கூடிய சமூகம் எங்கிருந்தோ தெரியாது. அல்லாஹு இந்த ரமலானுடைய காலத்துல பேகுகளையும் உமல்களையும் தூக்கொண்டு வாராங்க, அது அவர்களுக்கும் ரஹ்மத் செஞ்சு மேலான ஹிதாயத்தை நசீபாகட்டும். சீதவிகளே பெரியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாங்க கேக்குறதுக்கு வெக்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பண்பு கேக்குறதில்ல, கொடுக்கிறது. இந்த பண்பு விளங்கின அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க பசி தாங்க முடியாம இன்னொருத்தரை கேட்டுக்கொள்ளவும் மேலாது, கேட்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கு மாற்றம், என்ன செய்யறது என்று தெரியாம தத்தளிச்சு நிக்கக்கூடிய நேரத்துல குர்ஆனுடைய ஒரு வசனம், சதக்கா சம்பந்தமான ஒரு குர்ஆனுடைய வசனம், இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு போய் அபூபக்கர் நாயகம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருந்து வெளியாகிறாங்க. வெளியாக கூடிய நேரத்துல இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அந்த குர்ஆனுடைய வசனம் என்ன? நீங்க கொடுங்கோ, பசிச்சவங்களுக்கு கொடுங்கோ. அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை விளங்கி சரி அபூபக்கர் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்னுடைய பசியை போக்குவாரே என்ற ஒரு பெரிய ஏக்கத்தோட அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவங்க அந்த குர்ஆனுடைய வசனத்தை கொடுத்து காட்டுறாங்க. அபூபக்கர் நாயகம் அந்த குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிற, அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கறாங்க, 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 கொடுத்து கொண்டே போறாங்க. கொடுத்துட்டு இதுதான் விளக்கம் அப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பசி தாங்கேலா, வரலாறுகள்ல வருது எந்த அளவுக்கு பசியினுடைய அந்த கடுமை இருந்துச்சுன்னா,
அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்கட வயிற்றினுடைய முன் பகுதியும் முதுகினுடைய பகுதியும் பசியின் காரணமாக ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சாம். இவ்வளவு ஒரு தியாகம். இரண்டாவது கட்டமாக அபூபக்கர் நாயகம் தாம் போயிட்டாரு, இரண்டாவது உமர் வருவாரு, உமர்ட்ட சரி இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை கேட்போம், அவர் சரி விளங்கி என்னுடைய பசியை போக்கிடுவாரு என்ற நம்பிக்கையோட உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மஸ்ஜிது நபவியிலிருந்து வெளியாகிறாங்க. சுபஹானல்லாஹ், வெளியாயின உடனேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அவட்ட கொண்டு போய் அந்த ஆயத்தை கொடுக்கறாங்க. அவங்களும் அழகான ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அல்லாஹு அக்பர், அப்படியே போயிடுறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாட்ட கேளுங்க, ரப்புல் ஆலமீன்ட்ட கேளுங்க, நீங்க எதிர்பார்க்கிறவரை விட நீங்க எதிர்பார்க்காத முறையில உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க தருவார். நீங்க நம்புறீங்க இந்த ஹாஜியாரால இந்த யாவாரியாவால ஏண்ட வேலை நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவரே ஆட்டையை போட்டு பைத்துருவாரு, அவரே பொல்ல போட்டு பைத்துருவாரு. நீங்க யாரு நம்புறீங்களோ அந்த நம்பிறவர்கள் தரமாட்டார்கள், ஆனால் நீங்க எதிர்பார்க்காத முறையில அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்குடைய கதவை திறந்து வச்சு. நேத்து கூட இந்த பக்கம் ஒரு ஜும்மாக்கு வந்த நேரத்தில் ஒரு சகோதரர் சொன்னாரு, ஹசரத் நான் எதிர்பார்க்கல 15 நிமிஷத்துல, ஹசரத் நான் எதிர்பார்க்கல 15 நிமிஷத்துல ஒரு கள்ள வித்தன் சுபஹானல்லாஹ் 3.5 லட்சம் லாபம் கிடைச்சிக்கியா ஹசரத். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தான் ரப்புல் ஆலமீன் உதவி செய்யறதுக்கு விரும்பினா உதவி செய்யற முறை. நாங்க தலையை பிச்சு பண்ணிப்போம், நாங்க ராவல்லாம் தூக்கம் இல்லை, எத்தனையோ வியாபாரத்தில் போட்டோம், அவரை பேசினோம், இவட்ட பேசினோம், அவட்ட மசூரா செஞ்சோம், இவட்ட மசூரா செஞ்சோம். ஒத்தட மசூராவும் செல்லுபடியாக, ஆனால் அல்லாஹ் வேற பக்கத்தில் ரிஸ்குடைய கதவை திறந்து கொடுப்பான். ரெண்டு பேட்டை ஏமாந்த அபூ ஹுரைரா மூணாவது மஸ்ஜித் நபவிக்கில் இருந்து எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வெளிக்கு வாராங்க. வந்த உடனேயே அபூ ஹுரைராட முகத்தை பார்த்தாங்க. சுபஹானல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க விளங்கி கொண்டாங்க. அபூ ஹுரைரா பசியில தடுமாறாரு, அபூ ஹுரைரா பசியில தடுமாறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீதவிகளே பெரியார்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா என்னை தொடர்ந்து அப்படி எங்களை வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கலை, என்னை தொடர்ந்து வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கலை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் அப்படியே தொடர்ந்து போறாங்க. வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய மனைவியர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அழைக்கிறாங்க. ஆயிஷா, ஏதாவது சாப்பிடுறது குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ஹபீபே, இந்த வீட்டுக்குள்ள யா ரசூலல்லாஹ் ஒன்றுமே இல்லை. யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரே பால் டம்ளர் இருக்குது. யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரே பால் கோப்பை இருக்குது, அதை எடுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்கப்படுது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைராட்ட சொன்னாங்க, அபூ ஹுரைரா உங்களை போல பசியோடு எத்தனையோ பேர்கள், கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் அந்த மஸ்ஜிது நபவிக்குள்ள இருக்கிறாங்க, அத்தனை 70 பேரை கூட்டிக்கொண்டுவாங்க. அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் அங்க விளங்கிட்டாங்களா இல்லையா? அவர் பசியோட தான் நிக்கிறாரு, அவருடைய தேவையை விளங்கினார்களா இல்லையா? 70 சஹாபாக்களை கூட்டிக்கொண்டு வரக்கொல அபூ ஹுரைராவுக்கு இங்க அப்படியே வயிறு கலக்குது. என்ன தெரியுமா, அது ஒரு டம்ளர் பால் கோப்பை தான் ஈக்குது, இதை 70 பேரு கொடுக்கணும், நானும் பசியோடு நிக்கிறேன், என்ன செய்யறது பார்ப்போம் பார்ப்போம். 70 சஹாபாக்களுக்கு முதல்ல கொடுக்க செல்றாங்க. 70 சஹாபாக்களும் ஒரு டம்ளர் பாலை குடிக்கிறாங்க, மாறி மாறி வயிறு நிரம்ப நிரம்ப குடிக்கிறாங்க. அதற்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த டம்ளரை எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு பின்னால அபூ ஹுரைரா கொடுக்கறாங்க, இஷ்ரப் அபூ ஹுரைரா, குடிங்க அபூ ஹுரைரா, குடிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா செல்றாங்க, குடிக்க 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 குடிக்க, அதுல எந்த குறவும் ஏற்படல. ரப்பிட்ட கேளுங்க, என்னை உங்களையும் படைச்ச ரப்பு எங்களுக்கு தரத்தை கேட்கிறான்,
இன்றைக்கு கண்ணுக்கு விளங்காத ரொம்ப நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிந்தனையால கூட சிந்திக்க முடியாத ரொம்ப நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தையே படைச்சு உலக மக்களுடைய மட்டுமல்ல உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களுடைய ரிஸ்கையும் பொறுப்படுத்த ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். என் அடியான் என் பக்கம் திரும்பும். எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறீங்க, நீங்க நோய்க்கு மருந்து செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, நோய்க்காக வேண்டி பல வைத்தியர்களை சந்திச்சு கொண்டிருக்கிறீங்க, நோய்க்காக வேண்டிய ஒவ்வொரு மாசமும் அங்கேயும் இங்கேயும் போய் வைத்தியர்களை சந்திச்சு அதுக்குரிய நிவாரணத்தை தேடிக்கொண்டு நிற்கிறீங்க. ஒரு தடவை படிச்ச ரப்புல் ஆலமீன் பக்கம் கையேந்துங்களே, இஹ்லாஸோட கையேந்துங்களே. யா அல்லாஹ், நீ தந்த நோயோட நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நீ தந்த நோயோட நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இவ்வளவு காலமாக ரப்பே, நான் உனக்கு முன்னால தவக்குள் வச்சு இந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆரோக்கியத்தை தந்துடேன் ரப்பே, நீ தந்த நோய்தானே. எத்தனை கடனாளிகள் இருக்கிறீங்க, எத்தனை பேர்கள் மற்றவருக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவர்களா இருக்கிறீங்க. இன்றைக்கு மனைவி கிட்டேயும் சொல்ல இயலாது, நண்பர்கள்ட்டையும் சொல்ல இயலாது, சொல்ல முடியாமல் எத்தனை பேர் தத்தளிச்சு, எத்தனை பேர்கள் அல்லாஹ் பாதுகாப்போனும் தற்கொலை செய்யற அளவுக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க. கடன் தொல்லை, ஏமாந்துட்டோம் என்ற ஏக்கம் கவலை, ரப்பு கிட்ட கையேந்துங்க. ரப்பு கதவை திறந்து வச்சிருக்கிறாங்க. அந்த ரப்பு எங்களுக்கு தரலாட்டி வேற யாருதான் உலகத்துல தரப்போறாங்க? அந்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தரலா இந்த உலகத்துல தர்றதுக்கு எந்த கடவுளும் இல்லை. கேளுங்களே, கண்ணியத்துக்குரிய சீதேவிகள், இஸ்லாமிய நெஞ்சங்களில் கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மரண படுக்கையிலிருக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில அவங்களோட ரூஹு பிரிய போகுது. கதீஜா நாயகி அவங்க வரலாறுகள் எல்லாருக்கும் தெரியும் தானே. அவங்க இந்த சமூகத்துக்கு கிடைச்ச ஸ்ரீமாட்டி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனைவிகளை விட கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க, ஒரு முதலிடத்தை கொடுத்திருந்தாங்க. சீதேவிகளே, பெரியார்களே, அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடந்தாங்கன்றது எப்ப தெரியுமா? இந்த உம்மத்துக்கு விளங்கிச்சு. அவனோட மரண படுக்கையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மடியில கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மரண படுக்க படுத்திக்கிறாங்க. இந்த நேரத்துல கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி கேட்டாங்க, கதீஜா, நானும் நீங்களும் 25-26 வருஷமாக வாழ்ந்திருக்கிறோம். 25-26 வருஷம் இந்த உலகத்துல கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம். நீங்க ஒரு தடவை சரி என்னுடைய கணவரே, யா ரசூலல்லா, என் இந்த தேவையை பூர்த்தி செய்யுங்கோண்டு கேட்டதில்லையே கதீஜா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சிரிக்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அழுகுறாங்க. இதுவரைக்கும் நீங்க ஒன்றுமே கேட்டதில்லையே கதீஜா, ஒன்றுமே கேட்டதில்லையே. இது எனக்கு ஆசை, இது எனக்கு விருப்பம், இதை சாப்பிடணும், இங்க போகணும், இப்படி செய்யணும், யார் ரசூலுல்லாஹ்? ஒரு தடவை சரி எனக்கிட்ட கேட்டதே இல்லையே கதீஜா. ஏதாவது கேளுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாராவது வந்து பேசி கேட்டேன்னா நிச்சயமாக சத்தியமாக அது இங்கேயும் கிடைக்கும், நாளைக்கு மறுமையிலையும் கிடைக்கும். பல ஹதீஸ்கள் இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க செல்றாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கதீஜா, என்ன வேணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கதீஜா நாய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில எனக்கு கொண்டும் வானம் யா ரசூலல்லாஹ், என் அத்தனை தேவைகளையும் ரப்புல் ஆலமீன் பூர்த்தி செஞ்சிட்டான். ஆனா நீங்க கேட்க செல்றீங்க, இதுவரைக்கும் கேட்கல,
உங்களோட ஆசை என்பதற்காக வேண்டி யா ரசூலுல்லாஹ் நான் மூணு விஷயங்களை கேட்கிறேன் யா ரசூலுல்லாஹ் மூணு விஷயங்களை கேட்கிறேன் அந்த மூணு விஷயங்களையும் கிடைக்கிறதுக்கு யா ரசூலுல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க முதலாவது கேட்டாங்க கதீஜா ரழியல்லாஹு தஆலா அவங்க யா ரசூலுல்லாஹ் நான் மரண படுக்கையில் இருக்கிறேன் நான் மௌத்தாக கூடிய நேரத்தில் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க நான் மரண படுக்கையில் இருக்கிறேன் என் மௌத்தாக கூடிய நேரத்தில் என் எல்லா பாவங்களும் மன்னிச்சு ஒரு கபூலியத்தான ஒரு பெண்மணியாக அல்லாஹ்வை சந்திக்கணும் ரெண்டாவது கேட்டாங்க யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலே நான் மரணிச்சதுக்கு பின்னால என் இந்த உடம்ப கஃபன் செய்யக்கூடிய நேரத்தில் உங்களோட முபாரக்கான ஜுப்பாவால தான் என் உடம்ப நீங்க கஃபன் செய்யணும் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவியார் எங்கட மனைவி செல்வாவா ஹஸ்ரத் மௌலவி மோட ஜுப்பால தான் என்ன கஃபன் செய்யணும்னு செல்வாங்களா எத்தனை பெண்மணிகள் அப்படி வாழ்ந்தாங்க அது மாதிரி சீமாட்டிகள் எங்கட சமூகத்தில் எத்தனை மனைவிமார்கள் உண்மையிலே பழைய தாய்மார்கள் அப்படி நடந்து கொண்டாங்க ஒரு காலம் நான் மௌத்தாகினா என் கணவனுடைய இந்த உம்ரா புடவையால தான் என்னோட கஃபன் செய்யணும் நான் மௌத்தாகினா என் கணவனுடைய இந்த சாரத்தால தான் என்ன கஃபன் செய்யணும் எத்தனையோ பெண்மணிகள் வாழ்ந்தாங்க அதற்கெல்லாம் வழிகாட்டினது ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா நான் ரெண்டாவதா கேட்கிறேன் யா ரசூலுல்லாஹ் நாம் வஃபாத் ஆகினா என்னுடைய இந்த உடம்ப உங்களோட முபாரக்கான அந்த உடம்புக்கு போடப்பட்ட அந்த ஜுப்பாவின் மூலமா யார சொல்லலாம் கஃபன் செய்யப்படணும் யார சொல்லலாம் மூணாவது சொன்னாங்க யார சொல்லலாம் என்னுடைய மகளார் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவங்க ஆறு வயசு இப்பதான் தாயினுடைய பாசம் விளங்குது யார சொல்லலாம் நான் மௌத்தாகிட்டண்டா தாயோண்டு இல்லாம போயிடும் அந்த ஃபாத்திமாவுக்கு நீங்க தாயாக தகப்பனாக இருந்து அந்த ஃபாத்திமாவை நீங்க வளர்த்தெடுக்கணும் யா ரசூலுல்லாஹ் இந்த மூணும் தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன் யா ரசூலுல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்றத்துக்கே கதவை திறந்து வச்சிருக்கிறான் ரப்ப விட்டுட்டு நாங்க படைப்பினங்களோட கேட்டு கொண்டிருக்கிறோமே எங்கட கடனுக்கு எங்கட நோய்க்கு எங்கட பிரச்சனைக்கு எங்கட மனைவிக்கு எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட சமூகத்துக்கு எங்கட வாழ்வர்களுக்கு படைப்பினங்களோட கேட்டுக் கொடுக்கிறோமே படைச்ச ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே அல்லாஹ் மேல இல்லாத நம்பிக்கை உங்களுக்கு எந்துக்கு அல்லாஹ் மேல வைக்காத நம்பிக்கை உங்களுக்கு எந்துக்கு படைச்ச ரப்புல் ஆலம் எப்பயும் எங்களை கையுட மாட்டான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஓதுறீங்களே அப்பா ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையில ஓதுறீங்க ஆனா பள்ளியில இருந்து வெளியில போனண்டா அந்த ஹஜ்ஜார கொஞ்சம் பார்த்துட்டு வாரன் இந்த யாவாரிய கொஞ்சம் பார்த்துட்டு வாரன் சீதேவிகளே பெரியார்களே ரப்போட தவக்குள் வைங்கோ ரப்பு கிட்ட மட்டும் கேளுங்கோ ரப்பு தர்றத்துக்கின்றே ரமலான தந்திக்கிறான் இதுலயும் ரப்பு கிட்ட நாங்க கேட்கலாட்டி இதுலயும் எங்கட கைய ரப்புக்கு முன்னால உயர்த்தல்லாட்டி இதுலயும் எங்கட இடுப்ப ரப்புக்கு முன்னால பண்ணிக்கல்லாட்டி எங்களை போல துப்பாக்கிய சாலிகள் எங்களை போல நஷ்டவாளிகள் இந்த உலகத்துல இல்ல என்ற அந்த செய்தியோட கண்ணித்துக்குரிய பெரியோர்களை இஸ்லாமிய நெஞ்சங்களே ரப்பு கிட்ட கேட்போம் ரப்பு தருவான் ரப்புடைய கதவு திறக்கப்பட்டிருக்குது ரப்பு நிச்சயமாக எங்களுக்கு தரலா நாளைக்கு மறுமையில சரி அதை விட ஹயரானது அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற நம்பிக்கையுடைய அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மறைத்தருள்வாயாக நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ் நீ அன்பாளன் யா அல்லாஹ் எங்களை படைச்சவன் யா அல்லாஹ் எங்களை போஷிக்கிறவன் யா அல்லாஹ்
இன்றைக்கு அந்நிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட கண்களுக்கு முன்னால எத்தனையோ சிலைகள் இருக்குது யா அல்லாஹ். ஒரு சிலைக்கு முன்னால சிரிப்போ இது தான் ரப்போன்னு நினைச்சது கூட இல்லையா அல்லாஹ். இது தான் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறாரு என்று நாங்கள் நினைச்சது கூட இல்லையா அல்லாஹ். நீ மட்டும்தான் எங்களை பாதுகாக்கிறாய், நீ மட்டும்தான் எங்களோட தேவையை பூர்த்தி செய்யறாய், நீ மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்யறாயா அல்லாஹ். யாழ் ஒன்னு எப்படி புகழ்றோம் எங்களுக்கு தெரியா அல்லாஹ். எங்கள்கிட்ட வார்த்தைகள் இல்லையா அல்லாஹ். யாழ் உன்னை புகழ்றது உனக்கு விருப்பம் யாழ்லா, ஆனா எங்களுக்கு புகழ தெரியா அல்லாஹ். கேட்க தெரிய ரப்புல் ஆலமீனே யாழ் எங்கட பாவங்களை மன்னிச்சுக்கோ யாழ்லா. எங்கள் அனைவர்களுக்கும் நீ ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் ஆரோக்கியத்தை தந்துரியா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. எங்களோட உம்மா வாப்பாவை கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. சின்ன வயசுல எங்களுக்கு இறக்கம் காட்டினாங்க யாழ்லா, எங்களை அரவணிச்சாங்க யாழ்லா, எங்கட தேவையை பூர்த்தி செஞ்சாங்க யாழ்லா. ரபி ரஹ்மான் அந்த சீதேவிகளை நீ கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. அவங்களுக்கு எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு மௌத்தாகி கபருவாசிகளை அறிக்கிறார்கள் யாழ்லா. அந்த கண்மணிகளை நீ கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. அந்த கண்மணிகளை நீ கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. அவங்க உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் அவங்களோட குறையாக நடந்திருப்போம் யாழ்லா, அவங்களோட கடினமாக நடந்திருப்போம் யாழ்லா. சில கட்டங்கள் அவங்களோட முகத்துக்கு பாஞ்சு ஏசிப்போம் யாழ்லா. எங்களோட தாய் தகப்பன் அருமை எங்களுக்கு விளங்குது யாழ்லா. நாங்க பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடிய நேரத்தை எங்களை தாய் தகப்பன் இப்படித்தான் எங்களோட கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்று எங்களுக்கு விளங்குது ரப்புல் ஆலமீனே. அந்த தாய் தகப்பனுக்கு உயர்ந்த கூலியை கொடுத்துறியா அல்லாஹ். சொர்க்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், சொர்க்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவங்களுக்கு தண்டனைகளை மட்டும் கொடுத்துறாதே அல்லாஹ். அவங்களை தண்டிச்சு அந்த தண்டனையை தாங்கிக் கொள்ற உடம்பு அவங்களுக்கு இல்லையா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அவங்களை கபுல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்களோட சகோதர சகோதரிகள் யா அல்லாஹ், எங்களோட ஒரே கூரை கீழே வாழ்ந்தாங்க யாழ்லா. நஷ்டங்கள் கஷ்டங்கள்ல பங்கு போட்ட சகோதர சகோதரிகள் யாழ்லா, அனைவர்களுக்கும் யாழ பறக்கச் செஞ்சிரு யாழ்லா. அவங்கள் அனைவர்களையும் கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துரு ரப்புல் ஆலமீனே யாழ்லா. ரப்பே 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 ரஹ்மான் இறக்கம் உள்ள நாயினி எங்கள் போய் தந்த உஸ்தாதுமார்கள் யாழ்லா. யாழ் ஓதக்கூடிய நேரத்தில் யாழ்லா சின்ன சின்ன சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்க யாழ்லா, பல தியாகங்கள் செஞ்சாங்க யாழ்லா. தண்ட மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு யாழ்லா எங்களுக்காக வேண்டிய பாடுபட்ட அந்த கண்மணிகளான உஸ்தாதுமார்களை கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துறியாழ்லா, நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்துறியாழ்லா. உலகத்தில் நீ அவர்களுக்கு கொடுக்கலாட்டி நாளைக்கு மறுமையில் உயர்ந்த கூலிகளை கொடுத்துறியாழ்லா. யாழ் எங்களுடைய சமூகத்தை பாதுகாத்துறியாழ்லா. எங்கட மனைவி மக்களை கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. எங்கட கண்மணிகளான மனைவியை கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. பாவம் யாழ்லா காலையில இருந்து இரவு வரையும் வரைக்கும் யாழ்லா எங்கட பெண்மணிகள் மனைவியால் எங்களோட கஷ்டப்படுறாங்க யாழ்லா. எங்கட பிள்ளைகளுக்காக உதவி செய்யறாங்க யாழ்லா, எங்களுக்கு சமைச்சு போடுறாங்க யாழ்லா, எங்கட தேவையை பூர்த்தி செய்யறாங்க யாழ்லா. அந்த மனைவி அவர்களுக்கு நீ கபுல் ரஹ்மத் செஞ்சிரு யாழ்லா. யாழ் எங்கட கண்மணிகளான கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. யாழ்லா சாலிஹான பிள்ளைகளை எங்கட பிள்ளைகளை ஆக்கி தந்துரு யாழ்லா. எங்கட பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் நாசமாய் போய்த்தாங்க யாழ்லா. யார்கிட்ட செல்றன்னு தெரியாம இருக்கிறோம் யாழ்லா, யார்கிட்ட மஷூரா பண்றன்னு தெரியாம இருக்குது யாழ்லா. எங்கட பிள்ளைகள் தவறான பாவினைகளோடு இருக்கிறாங்க யாழ்லா, கெட்ட நண்பர்களோடு இருக்கிறாங்க யாழ்லா. யாழ்லா நல்ல ஈமான கொடுத்துரு யாழ்லா, ஹிதாயத்தை நசீபாக்கிடு யாழ்லா. உன்னோட தீனுக்காக வேண்டி கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. ரப்பி ரஹ்மான் இறக்கமுள்ள நாயனே யாழ்லா, இந்த மஜ்மாலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைவர்களையும் நீ கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த இடத்துக்கு வராங்க யாழ்லா, வருஷ கணக்கா யாழ்லா இந்த இடத்துல தொழில் செய்யறாங்க யாழ்லா. யாழ்லா இந்த இடத்துல லாபம் அடைஞ்சிக்கிறாங்க யாழ்லா, இந்த இடத்துல நஷ்டமும் போயிக்கிறாங்க யாழ்லா, இந்த இடத்துல ஏமாந்து போயிக்கிறாங்க யாழ்லா. நீ இறக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் யாழ்லா, இந்த வியாபாரத்தை நீ கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. இந்த வியாபாரிகளை கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா, இவருடைய குடும்பங்களை கபுல் செஞ்சுக்கோ யாழ்லா. இவருடைய வியாபாரத்துல ஹலாலான ரிஸ்க் மட்டும் கொடுத்துரு யாழ்லா. வாழ்க்கையில கடுகளவும் ஹராம் வந்து சேர்ந்து விடாமல் நீ பாதுகாத்துக்கோ யாழ்லா. வட்டியோட தொடர் பார்க்கிறாதே யாழ்லா, வட்டியோட மட்டும் தொடர் பார்க்கிறாதே யாழ்லா. யாழ்ல நாங்க சம்பாதித்த சம்பாதிப்பில் இருந்து யாழ்லா மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பை தந்துடு யாழ்லா, அள்ளி கொடுக்கக்கூடிய மனப்பண்பை தந்துடு யாழ்லா. இந்த ரெண்டு கைகளாலையும் வாரி வாரி குடுக்கணும் யாழ்லா, அதுக்குரிய பரக்கத்துகளை தந்துடு யாழ்லா, அதுக்குரிய வழிகளை தொடர்ந்து தந்துடு ரஹ்மானே, எஜமானனே,
எங்களை படிச்சவனே, எங்களை போஷிக்கிறவனே, எங்களுடைய தேவையை நீ மட்டும்தான் சிற யாழ்லா, வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது யாழ்லா, எங்களோட மனவேதனை வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது ரப்புல் ஆலமீனே. எங்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சுக்க யாழ்லா. இந்த நிர்வாகத்தினர்களையும் இங்கே வேலை செய்யக்கூடிய உலமாக்கள் முஅத்தின்மார்கள் இந்த மஸ்ஜிதோடு யாரெல்லாம் தொடர்பு ஆகிக்கிறாங்களோ அனைவர்களையும் கபூல் செஞ்சிரு யாழ்லா. அனைவர்களுக்கு நிரப்பமான கூலியை கொடுத்துரு யாழ்லா. உலகத்துல நாங்க எப்படி வாழ்ந்தாலும் யாழ்லா, நாங்க மௌத்தாக கூடிய ஒரு நேரம் இல்லா, சிரிச்ச முகத்தோடு மௌத்தாக்குறியா, எங்கட மௌத்த கண்டு மத்தவங்க கேவலமாக பேசிட கூடாது யாழ்லா, காரி துப்பிட கூடாது யாழ்லா, இவர் மௌத்தாகி போய்த்தாரேன்னு சந்தோஷப்பட்டுடக் கூடாது யாழ்லா. யாழ்லா நாங்க மௌத்தாக்கூடிய நேரத்தில் எங்கட முகத்துல வெளிச்சத்தை மட்டும் காட்டுறியாழ்லா, எங்கட வாயில சிரிப்பை மட்டும் காட்டுறியாழ்லா, களிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்துடியாழ்லா, நிரப்பமான ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்துடியாழ்லா, சீரழிஞ்ச மௌத்துகளை மட்டும் எங்களுக்கு தந்துடாதையாழ்லா. கண்மணிகளாம் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவ செல்லும் அவர்களே, அந்த கண்ட நிலைமையோடு எங்கட ரூஹ பிரிச்சுடியாழ்லா. நாளை கபருக்குள்ளேயும் அந்த பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நாளை மஹ்ஷர்லயும் தந்துரு யாழ்லா. எங்கட குடும்பத்தையே நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துரு யாழ்லா. என்னென்ன துஆக்களை கேட்க வரதோமோ அத்தனை துஆக்களையும் எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டாலும் இந்த சங்கையான ரமலானுடைய பரக்கத்தினாலும் கபூலாக்கி தந்துரு யாழ்லா. وآخر دعانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.